தொலைக்காட்சியில் ரியாலிட்டி ஷோவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கக்கூடிய, அதாவது இந்த ஷோவை ஆரம்பித்து ஒரு 10 நாள் கூட முடியல, அதுக்குள்ளே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தின கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அனிதா சம்பத்தை கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ அனிதா சம்பத்துக்கு 50-50, அதாவது நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வருது, பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் வருது. ஸோ இந்த கட்டத்தில் இப்போ சமீபத்தில் அனிதா சம்பத்தை பற்றி அவரோட பள்ளி தோழி ஒரு கடிதத்தை ஷேர் பண்ணது ரொம்ப வைரலாகவும் இணையதளத்தில் போயிட்டுருக்கு. அதாவது அனிதா சம்பத்தை பற்றி அவங்களோட தோழி காயத்ரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அனிதா எனக்கு ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. ஸோ அவள் 5th 6thலேருந்தே எனக்கு அவளை நல்லா தெரியும். ஆனால் 8th தான் எனக்கு அவள் ரொம்ப க்ளோஸ் ஆனா. ஸோ 5thலேருந்து நான் படிக்கும்போது என்னை நான் நல்லா படிக்க மாட்டேன்னு சொல்லி யாருமே என்கிட்ட ஃப்ரெண்டாக இருந்ததே கிடையாது. 8th நான் அனிதா கிட்ட க்ளோஸ் ஆன, அவள் தான் என்னோட முதல் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அவள் எனக்கு எப்படி படிக்கணும், எப்படி போட்டி போட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து படிச்சிருக்கோம். ஸோ அவளால் மட்டும்தான் நான் நல்லா படிக்கவே ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி காயத்ரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அவள் இப்போ இந்த ஸ்கூலை விட்டு போகிறா, அதுக்கப்புறம் எனக்கு யார் ஃப்ரெண்டாக இருப்பா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் அந்த ஒரு கடிதத்தில் போட்டிருக்காங்க. ஸோ அந்த கடிதம் போட்டதுக்கப்புறம், அந்த எழுதி வச்சதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்டு 2017 அனிதா சம்பத்தை நியூஸ் ரிப்போர்ட்டராக பார்த்த உடனே அவங்களுக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷம். ஸோ அந்த சந்தோஷத்தில் இப்போ 2017 என்னோட ஃப்ரெண்டு அனிதா நியூஸ் ரிப்போர்ட்டராக இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தை அவங்களோட தோழிக்கு ஷேர் பண்ணது. இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அனிதா அதை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இப்போ ரொம்ப வைரலாகவும் போயிட்டு இருக்கு. சோ நீங்க என்ன சொல்றீங்க? பர்சனலாவே அனிதா இந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் தான். அவங்க கோபத்தை சட்டு சட்டுன்னு வெளிப்படுத்துறாங்க, ஒரு விஷயத்தை அவங்களால மறக்க முடியல, அதனாலதான் அவங்க அந்த ஷோல திரும்ப திரும்ப அதே விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல அனிதா ரொம்ப கோபக்காரங்களா, தேவையில்லாம சில பிரச்சனைகளை ஊதி பெருசாக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களாங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அந்த ரியாலிட்டி ஷோல அனிதா சம்பத் கடைசி ஃபினாலே வரைக்கும் வருவாங்க, அது தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட் தான் அவங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.